ஆண்களோ பெண்களோ நம்ம எல்லாருக்குமே நம்ம முடி கருமையா அடர்த்தியா ஷைனியா சில்கியா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்போதைய காலகட்டத்துல முடி உதிர்வு பிரச்சனை நிறைய பேரை கஷ்டப்படுத்துது. நிறைய பேர் இதை நினைச்சு கவலைப்பட்டு பிரச்சனையை அதிகமாக்கிக்கிறாங்களே தவிர அதை சரி செய்ய எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்ல. ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த பிரச்சனை பாதி சரியான மாதிரி தான். அந்த வகையில முடி கொட்டுறதுக்கான முக்கியமான சில காரணங்கள் என்னலான்னு பாத்தீங்கன்னா, ஹெரிடிட்ரியாவே சிலருக்கு முடி கொட்டுறது இருக்கும். அதாவது அவங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி அவங்க யாருக்காவது அவங்களோட இள வயதுல முடி கம்மியாவோ இல்ல வழுக்கையாவோ இருந்தா அதே மாதிரி நமக்கும் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம பாடியில ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்தா, குறிப்பா லேடிஸ்க்கு பிரெக்னன்சி டைம்ல, டெலிவரிக்கு அப்புறமா மெனோபாஸ் டைம்ல டெம்பரரியா கொஞ்சம் முடி கொட்டுறது இருக்கும். அது இல்லாம தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ, பிசிஓடிஸ் இருந்தாலோ, வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா கூட முடி உதிர்வு இருக்கும். அது இல்லாம ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அனீமியா, லிவர் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அஜீரணம், கான்ஸ்டிபேஷன், உணவு சரியா செரிக்கல, உடம்புல ஒட்டல, இப்படி எது இருந்தாலும் சரி முடி கொட்டுறது இருக்கும். சில அலோபதி மாத்திரைகள் நம்ம ஹை பிபி, டிப்ரெஷன், கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் எடுத்துக்கிற மாத்திரை, அப்புறம் கருத்தடைக்காக எடுத்துக்கிற மாத்திரை, விட்டமின் ஏ மாத்திரை அதிக அளவுல எடுத்தா கூட முடி கொட்டுறது இருக்கும். உடம்புல எந்த விதமான சத்து குறைபாடு இருந்தாலும், அயன், கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க், புரோட்டீன், விட்டமின் ஏ, இப்படி எது குறைவா இருந்தாலும் முடி உதிர்வு இருக்கும். தூக்கம் சரியா இல்லைன்னா கூட முடி கொட்டும். சிலர் டே அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸ் மாறி மாறி போவாங்க. சிலருக்கு நைட்ல ரொம்ப நேரம் மொபைல் இல்லைன்னா டிவி பார்த்துட்டு லேட்டா தூங்குற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன்ல வேரியேஷன்ஸ் இருந்தாலும் முடி உதிர்வு இருக்கும். நம்ம யூஸ் பண்ற சில கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ஹேர் கண்டிஷனர்ஸ், ஷாம்பூஸ், கலர்ஸ், அதோட ஸ்ட்ரைட்னிங், கர்லிங், இந்த மாதிரி நம்ம பண்ற சில விஷயங்கள் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. தலையில வரக்கூடிய ஸ்கால்ப் சோரியாசிஸ் இருந்தா கூட முடி கொட்டும். நிறைய லேடிஸ் முடிய ரொம்ப டைட்டா வாரி கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி பழக்கத்தால கூட நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு வரக்கூடிய சில இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், டைஃபாய்டு, லெப்டோஸ்பைரோசிஸ், சாதாரணமா வைரல் ஃபீவர்ஸால கூட டெம்பரரியா ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இல்லைன்னா நம்ம லிவரை பாதிக்குது. மன அழுத்தம் ரொம்ப நாளா தொடர்ந்து இருந்தாலும் கூட முடி கொட்டும். சிலர் முடி கொட்டுறத நினைச்சே கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அது ஃபர்தரா ஹேர் ஃபாலை அதிகப்படுத்தும். ஹெல்தி ஹேர் அண்ட் ஹெல்தி ஸ்கின் இஸ் த சிம்பிள் ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முடிய ஹெல்தியா வச்சுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். முதல்ல விளம்பரத்தை பார்த்து காஸ்ட்லியா அதை இதைன்னு வாங்கி அப்ளை பண்றதை நிறுத்தணும். காசு கொடுத்தா முடி கொட்டதை நிறுத்த முடியும்னா டாப்ல இருக்கிற பணக்காரங்க யாருக்கும் வழுக்கையோ இல்ல முடி உதிர்வோ இருக்காது. நம்ம முடிய கண்டிப்பா சுத்தமா வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒத்துக்கும்னா, உங்களுக்கு சைனஸ் இல்ல வேற எந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸும் இல்ல அப்படின்னா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. வாரத்துல 2 இல்ல 3 நாளாவது தலையில எண்ணெய் தேய்க்கணும். அதே நேரத்துல எண்ணெயை வழிய வழிய தேய்க்கவும் கூடாது. அப்படி தேய்ச்சா நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கிற தூசி நம்ம தலையில படிய அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம தேய்க்கிற எண்ணெய் முடியோட வேர்ல படுற மாதிரி மைல்டா மசாஜ் பண்ணணும். அப்புறமா இயற்கையான ஷாம்பூஸ் பயன்படுத்துறது நல்லது. நிறைய தண்ணி குடிக்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும், மனசு நிம்மதியா அமைதியா இருக்கணும். நல்லா சாப்பிடணும்னு சொல்றத விட நல்லதை சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷான காய்கறி, பழங்கள், எல்லா விதமான கீரைகளும் எடுத்துக்கணும். குறிப்பா கொய்யா, முருங்கைக்கீரை, கேரட், கருவேப்பிலை, வெந்தயம், பேரிச்சம்பழம், உடச்ச கடலை, பனவெல்லம், கரிசலாங்கண்ணி கீரை, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். முடி கொட்டுறதுக்கான காரணம் எதுவா இருந்தாலும் சரி, அதை முழுமையா சரி செஞ்சு முடி கொட்டுறத 100% நிறுத்த ஹோமியோபதி மருத்துவத்தால முடியுங்கிறத இந்த பதிவு மூலமா நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன்.